அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நம்பர் 4 கெமிக்கல் பாண்டிங் சாப்டரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் மாலிகுல் கண்டைன் நோ பை பாண்ட், கொடுத்துருக்க மாலிகுல்ஸில் எதில் பை பாண்டு இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல பை பாண்ட்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெளிவாக என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ரெண்டு ஆட்டம் வந்து என்ன ஆகுதுன்னா பாண்ட் ஆகுது. ஸோ பாண்ட் ஆகும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து லெட்ஸ் சே இப்போ இந்த வந்து இந்த ஒரு பிளேன் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கிறோம். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் தான் என்ன பண்ணுறோம், மாலிகுலர் ஆக்சிஸ் அதுதான் வந்து கன்சிடரேஷனில் எடுத்துக்கிறோம். அதை தான் வந்து என்ன பண்ணுறோம், மாலிகுலர் ஆக்சிஸாக எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஒவ்வொரு பாத்தில் வந்து என்ன ஆகிட்ருக்கோம், மூவ் ஆகிட்ருக்கோம். இப்போ வந்து இப்படி ஒரு மூமெண்ட் இருக்குது, அதே மாதிரி இந்த ஆட்டத்தில் இப்படி ஒரு மூமெண்ட் இருக்குது அப்படின்னா இது வந்து மாலிகுலர் ஆக்சிஸ்க்குள்ளே என்ன ஆகுது, ஒரு பிளேனில் நடக்குது. அதே இது இந்த பிளேனுக்கு அப்படியே பெர்பெண்டிகுலராக இருக்குது இந்த ஆக்சிஸ். இப்போ லெட்ஸ் இது வந்து 2px, இது வந்து என்னது 2px வச்சுக்கிறோம். இது ரெண்டும் 2px, இது வந்து 2px. இப்போ இந்த ஒய் ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். லெட்ஸ் இது வந்து 2py, இந்த மாலிகுலர் இது என்ன ஆகுது, இந்த ஆட்டத்துலேயும் இதில் 2py என்ன ஆகுதுன்னா பாண்ட் ஆகுது. ஸோ பெர்பெண்டிகுலராக இந்த மாதிரி லேட்ரலாக பாண்ட் ஆச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா பை பாண்ட்னு சொல்லுவாங்க. பை பாண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சிஸ்லேயே இந்த 2px பாண்ட் ஆகுறது சிக்மா பாண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ இப்போ இந்த மாதிரி மாலிகுலரை பொறுத்த வரைக்கும் சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் மாலிகுல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதில் பை பாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரெப்ரசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரெப்ரசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் எதில் வந்து பை பாண்ட் இருக்குன்னா இது வந்து சிக்மா பாண்ட், இது வந்து என்னது பை பாண்ட். அதே மாதிரி இது வந்து சிக்மா பாண்ட், மேலே இருக்கிறது பை பாண்ட். கீழே இருக்கிறது சிக்மா பாண்ட், மேலே இருக்கிறது பை பாண்ட். கீழே இருக்கிறது சிக்மா பாண்ட், மேலே இருக்கிறது பை பாண்ட். ஓகேயா? ஸோ இப்போ என்ன இருக்குது, இந்த மூணு மாலிகுலருமே என்ன இருக்குது, பை பாண்ட் இருக்குது. வாட்டர் மாலிகுலில் மட்டும்தான் என்ன கிடையாது, பை பாண்டே கிடையாது. எல்லாமே சிங்கிள் பாண்ட்லே முடிஞ்சிருச்சு. சிங்கிள் பாண்ட்னா சிக்மா பாண்ட்லே முடிஞ்சிருச்சு. ஸோ வாட்டர் கண்டைன்ஸ் ஒன்லி சிக்மா பாண்ட்ஸ் அண்ட் கண்டைன்ஸ் நோ பை பாண்ட்ஸ். எதில் இப்போ பை பாண்ட் இல்லை, வாட்டர் மாலிகுலில் தான் இல்லை. ஸோ ஆன்சர் டி தான். ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான் இது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.